பால் நல்லா கொதிச்சு வரும்போது அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து அதோட சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்து பால் திரிஞ்சு வரும். அதை ஒரு வடிகட்டி வச்சு பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கணும். நமக்கு தண்ணி தேவையில்லை, அதில் இருக்கிற பன்னீர் மட்டும்தான் தேவை. அப்படி வடிகட்டி பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த பன்னீர் வந்துட்டு சுடு தண்ணியில் இருக்கக்கூடாது, நல்லா பச்சை தண்ணியில் வந்துட்டு நல்லா அலசி எடுத்துடணும். ரொம்ப நேரம் சுடு தண்ணியிலேயே இருந்தால் ரொம்ப இறுக்கமாயிரும். அதனால் வந்துட்டு நார்மல் பைப் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த பன்னீர் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி அலசி எடுத்துக்கணும். தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக வடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து நல்லா சுற்றி எடுத்துக்கணும். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்து முறுக்கு மாவு பதம் வர்ற வரைக்கும் 1/4 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூள் ஓமம் கருப்பு எள் எல்லாம் கலந்து முறுக்கு மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக எப்பயும் முறுக்கு செய்கிற மாதிரி முறுக்கு பிடியில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இது முறுக்கு மாவு அளவுக்கு இறுக்கமாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வச்சு லைட்டாக அழுத்தினாலே போதும். இந்த மாதிரி டைரெக்டாக பிழையும் போது ஷேப் வராது. அதனால் நம்ம வந்துட்டு ஒரு வடை எடுக்கிற அறுக்கி வச்சு அது மேலே பிழிஞ்சு விட்டு வடைச்சட்டியில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். எண்ணெய் காயாமல் இருந்தாலும் வடைச்சட்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்டில் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக இருக்கிற பதத்துலேயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கிறிஸ்பியாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாவியை இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு பஜ்ஜி இல்லை போண்டா கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.